நாட்டு சொல்லி தர போறீங்க. இப்ப பிரெஞ்சு நாட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஜிகு ஜிகுன்னு இந்த மின்ற ஐட்டமோ இந்த பாசியோ பீடோ எதுவுமே இருக்காதுமா. பிரெஞ்சு நாடு ரொம்ப மைல்டா எம்ப்ராய்டிங் சம்பந்தப்பட்டது பிரெஞ்சு நாட்டு, ஓகேங்களா. அதுவும் வந்து ஆரி ஒர்க் தான், ஆனா நீடில் வச்சு போடுறது, சாதாரண நீடில் வச்சு எம்மிங் நீடில் வச்சு போடுறது. இப்ப இந்த பிரெஞ்சு நாட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸே முடிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு சிலர் வந்து இந்த பீடெல்லாம் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது, நான் யூஸ் பண்ற பிளவுஸ் தண்ணியில கண்டிப்பா போட்டு ஆகணும், நான் தண்ணியில போட்டு துவைச்சு ஆவ ஷாம்பு வாசாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரெஞ்சு நாட்டு மட்டும்தான் ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தண்ணியில நீங்க போட்டுக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. பிரெஞ்சு நாட்டு இது மாதிரி ஐட்டங்கள்லாம் போடுறதுதான் இந்த ஜர்தோசியோ இல்ல சீக்வன்ஸோ இல்ல மத்த எந்த ஒரு விஷயமும் கருத்துரும். அதுக்காக நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி தண்ணியில போடாதீங்க, ட்ரை கிளீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றது. மத்தபடி இது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். இந்த பிரெஞ்சு நாட் பாத்தீங்கன்னா இது வச்சு ஒரு பிளவுஸ் பண்ணலாம், ஒரு சுடிதார் பண்ணலாம். உங்க பையன் ஒரு ஆண் குழந்தை இருந்தா அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு குர்த்தா தைச்சா, அவங்க ரெடிமேட் குர்த்தா இருந்தாலும் ஒரு பிரெஞ்சு நாட் வச்சு இங்க ஒரு டிசைன் அழகா போட்டு கொடுக்கலாம். ஒரு குழந்தைகளுக்கு கவுன் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு 50-55 வயசு ஆனவங்களுக்கும் கூட பிரெஞ்சு நாட் வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் பிளவுஸ்ல போட்டு கொடுத்தாலும் கூட தெரியாது, மைல்டா அழகா தெரியுது. அதனால பிரெஞ்சு நாட் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே சொல்லி தர போறேன். இது ரொம்ப முக்கியமா, அதாவது ஆரி ஒர்க்ல பிரெஞ்சு நாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இது மட்டும்தான் நம்ம கலர் கலரா போட முடியும். இப்ப நம்ம ஆரி ஒர்க்ல சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்கல, குந்தன் கிடைக்கல அப்படின்னு வச்சுங்களேன், இந்த ஆனா நூல் கிடைக்கும், சில்க் த்ரெட் கிடைக்கும் அந்த நம்ம சாரி கலர்ல, அந்த த்ரெட்டை வச்சு அங்கங்க பாத்தீங்கன்னா பீடு கோர்க்கறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப அழகாமும் யூனிக்காம இருக்கும். அதே மாதிரி நான் இதை சொல்லி கொடுக்குற பாருங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேங்க. இதுக்கு தேவையான சில்க் த்ரெட்டு, ஒரு ஒரு கண்டு இருந்தா போதுமா, நம்ம ஏன்னா சுத்ததா போறோம். இது தேவை சில்க் த்ரெட்டு. மெயின் பாத்தீங்கன்னா நீடில்மா சாதா எம்மிங் நீடில் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் வந்து 6, ஓகேங்களா. 6 நம்பர் நீடில் வந்து கொஞ்சம் தின்னாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி தன்மையாம, அதே மாதிரி இந்த காது கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால இந்த நம்பர் 6 வாங்கிக்கிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் வந்து என்னோட ஆரி ஒர்க்கோட பாக்ஸோட அட்டை இந்த மூடி எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து ஒரு அட்டையோ ஏதோ பரிச்சை அட்டையில இருக்குதுல குழந்தைங்களுக்கு, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலதான் சுத்தி தான் நம்ம அதை கோர்த்து நீட்டா போட போறோம். இதுல இது இது வேணும், இது மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு, மத்தபடி வேற எது வேண்டாம். அப்புறம் கட்டு வேணும், ஓகேங்களா. அதே மாதிரி பிரெஞ்சு நாட் போட்டு பின்னாடி பக்கம் நம்ம கம் ஒட்டிக்கிறனாலும் ஒட்டிக்கலாம். ஒட்டாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரிஞ்செல்லாம் வராது, கெட்டியா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு கம் ஒட்டிட்டா கொஞ்சம் பலமா நீட்டா சூப்பரா இருக்கும், ஓகேங்களா. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அளவா இப்ப வந்து முதல்ல பேசிக் பிரெஞ்சு நாட்டு சின்ன ஒரு பிரெஞ்சு நாட் சொல்லி தர போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்டையில குறுக்கதான் எடுத்துக்கிறேன், நெடுக்கு எடுக்க வேண்டிய நிறைய தேவைப்படாது, கொஞ்சமா தேவைப்படாதனால குறுக்கு எடுத்துருக்குறேங்க. பாத்தீங்கன்னா ஒரு சுத்து சுத்திட்டோம், ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு நாலு அஞ்சு முடி சுத்திக்கிறேன், சரிங்களா. அஞ்சு அஞ்சு சுத்தி இருக்கிறேமா நானு. இப்போ இது கட் பண்ணிட்டு பாருங்க, கட் பண்ணிட்டு இந்த நீடில் இதுல அஞ்சு தடவை எடுத்துட்டேன். இப்போ இது கோர்த்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து ரெட்டையா நான் போட்டேன்னா இது 10 வந்துடும், சரிங்களா. கம்மியாகவும் நீங்கள் கோர்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகவும் வருமா. நான் 10 லேயர் வர்ற மாதிரி கோர்த்துட்டேன். இப்போ இது இதுவே பாருங்க, இந்த அளவு கெட்டியாக இருக்குது. இது கோர்த்ததுக்கு அப்புறம் நூலை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் முதல்ல நீடில வந்து கரெக்டாக உள்ளே கொண்டு போயிடணும். முதல்ல கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் நீடில மேலே எடுத்துக்கணும், சரிங்களா. எடுத்துட்டு கீழே எதுவும் நூல் ஏதாவது சிக்கு போட்டிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த கையில் அதாவது உங்களோட இடது கையில் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் நல்லா இது பிடிச்சிக்கோணுமா. நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இந்த விரலில் அதாவது நம்ம வலது கை பக்கமாக பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வச்சுக்கோங்கம்மா. இங்கே வரும் ஊசியை மேல் பக்கமாக வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு சுத்து, ஒரே ஒரு சுற்றி இதுக்கு அதுக்குள்ளே விடக்கூடாதுமா, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் விட்டு இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி எடுக்கிற போது இந்த நூலை வந்து மேலே இழுத்து பிடிச்சிக்கோணுமா. இப்படி மேலே இழுத்து பிடிச்சிட்டு எந்த பக்கம் திருப்பாமல் கரெக்டாக ஒரே மாதிரி இது பண்ணி கரெக்டாக சென்டரில் விட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வந்துருச்சு பாருங்கள். ஈஸிம்மா, ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போயிட்டு
இந்த ஊசியை நல்லா மேலே இழுத்துட்டு ஓகேங்களா. இப்போ முதல் ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இதை விட பெருசாக சொல்லித்தரப்பாருங்க. இப்போ ஒரு சுற்று சுற்றுனீங்களா, இன்னொரு சுற்று சுற்றிக்கிங்க, இன்னொரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் அதே மெத்தடில் கொண்டு போய் கொஞ்சம் நல்ல ஊசியை கரெக்டாக பிடிச்சி. இப்போது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது ரெண்டு சுற்று சுற்றி இருக்கிறோமா, ஒன்று ரெண்டு ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போது மூணாவது உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்கள், இதுலேயே இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்று ரெண்டு இப்போது இதுக்கு இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது எப்படி பெருசாக இருக்குது, இது எப்படி சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இது போட்டுட்டு இதை சுற்றி சுகர் பீடு கொடுத்தா இது ஒரு அழகான ஃப்ளவர் ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ இது சொல்லி கொடுத்தாச்சு. இதை எப்படி நம்ம முடிக்க போகிறோம்னா இப்படி பின்னாடி பக்கம் திருப்பி, இப்போ பாருங்கள் பின்னாடி பக்கம் திருப்பிட்டோம். இப்போ இது முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து இதை நான் முடிச்சிருப்போம்லங்க, இதை எடுத்துக்கணும் அதுலேயே போட்டு இன்னொரு தடவை இப்படி சுற்றி பின்னாடி ஒரு நாட் போட்டு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிடணும் ஓகேங்களா. பின்னாடி பக்கம் இப்படி தான் முடிக்கணும், இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நட்டு பிரிஞ்சு நம்ம கையோடு வந்துடும். இப்போ ரெண்டெண்ணு போட்டிருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த டிசைன் போட போகிறோம். நான் மூணாவது மெத்தடுமா, ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா. மூணாவது நல்லா தெரியும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பாருங்கம்மா. இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ அதே மாதிரி நல்லா இப்போ எடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு, நீங்கள் எத்தனை சுற்று சுற்றுறீங்களோ அந்த சுற்று வந்து தான் உங்களுக்கு அந்த பாலாக மாறுபோகுது ஓகேங்களா. அப்போ நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு நாலு அஞ்சு சுற்று சுற்றுனாலும் ரொம்ப பெருசாக நல்லா தின்னாக தெரியும். இப்போ பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எத்தனை வித்தியாசம் பாருங்கள். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே வச்சு உங்களுக்கு நிறைய மாடல் இருக்குதுமா, எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இது